Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Cornwall Day 5. இன்னைக்கு நாங்க எங்கெங்கெல்லாம் போறோம்ன்றது தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி Day 5 வந்து நாங்க Caravan-அ செக் அவுட் பண்ணனும். சோ மார்னிங் வியூல வந்து Caravan-ல எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம் தான் Caravan உள்ள என்னென்ன இருக்குதுன்றதை நான் கேப்சர் பண்ணேன். இப்போ வந்து மார்னிங் டைம்ல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த பிரைட் மார்னிங்ல வந்து சூப்பரா இருக்கு வியூ. இதுதான் வந்து Caravan-ஓட உள்ள இருக்கிற செட்டப். என்ட்ரன்ஸ் ஆன உடனே பாத்தீங்கன்னா கிச்சன், அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஹால், இந்த இடத்துல தான் நாங்க வந்து டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சோஃபால இருந்து இந்த மார்னிங் வியூ எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. இந்த சிங்க் என்னால ரொம்ப மறக்கவே முடியாது. ஏன்னா அப்படியே சாமான்லாம் தேய்ச்சிட்டே வந்து இந்த மார்னிங் வியூவை டெய்லி என்ஜாய் பண்ணுவேன் நானு. ஸோ இதான் பெட்ரூம், எல்லாம் நீட் அண்ட் டைடியா பண்ணி கிளீன்லாம் பண்ணி செட்டப் பண்ணி வச்சிருக்கோம் செக் அவுட் பண்றதுக்காக. ஸோ Caravan வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. அப்படியே வெளியில வந்து பார்த்தோம்னா மவுண்டெயின்ஸ் எல்லாமே சூப்பர் வியூல இருக்கு. இதுதான் Caravan-ஓட அவுட் சைட் வியூ. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ எங்க Caravan-ல இருந்து ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா இதுதான் பாட்ஸ்ன்னு சொல்றாங்க. இங்க Caravan-ஓட ரொம்ப காம்பாக்டா இருக்கும். ஸோ அது உள்ள என்னென்ன இருக்குதுன்றோம் நம்ம பார்க்க போறோம். இந்த பாட்ஸ் பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு நாங்க கேட்டு ஓபன் பண்ணி காமிங்க, நாங்க பாக்கணும்னு சொல்லிட்டு. சோ அவங்க ஓபன் பண்ணி காமிச்சாங்க. வாங்க அது உள்ள என்னென்ன இருக்கு, என்ன மாதிரி செட்டப்ல இருக்குன்னு பாக்கலாம். ஸோ இந்த பாட்ஸோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்கு. கிச்சன் வந்து ரொம்ப காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க.
பட் உள்ள என்னென்ன ஸ்டஃப் இருக்கு அந்த அளவுக்கு நான் கேப்சர் பண்ணல, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்றதால. நாங்க இருந்த கேரவான்ல பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் கொடுத்திருந்தாங்க, பட் இந்த பாட்ஸ்ல பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு. ஹால்லே பாத்தீங்கன்னா காம்பாக்டா ஒரு சின்ன பெட் கொடுத்திருந்தாங்க, இதுல 6 பீப்புள் கிட்ட தங்கலாம்னு சொன்னாங்க இந்த கேரவான்ல இந்த பாட்ஸ்ல. ஸோ அப்படியே பெட்ரூம் உள்ள போனீங்கன்னா கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பங்க் பெட் கொடுத்துருந்தாங்க, மேலே ஒரு கிட்டும் கீழே ஒரு குழந்தையும் படுத்துக்கிற மாதிரி. அது இல்லாமல் ஜன்னல் வியூவும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேலே போகிறதுக்காக ஒரு சின்ன ஏணி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் மாஸ்டர் பெட்ரூமோட வியூ. அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்தோம்னா நாங்கள் இருந்த கேரவேன் தெரிஞ்சிச்சு. அது இல்லாமல் அந்த வியூவும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. சோ இதுதான் அவுட் சைட் வியூ, அந்த பார்ட்ஸோட அவுட் சைட் வியூ. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேரவேன்ல ரொம்ப பெரிய நாய் இருந்தது. அது பார்க்க தான் இந்த மிரர்ல குட்டியா தெரியுது, அது பார்த்தா ரொம்ப பெருசா இருந்துச்சு. இப்போ திருப்பி நாங்கள் வந்து அந்த ஓல்டு ஃபார்முக்கு வந்துட்டோம். அந்த ஃபார்மில் அகெயின் கோழி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு என் பையன் சொன்னான். ஸோ கொஞ்ச நேரம் அவன் விளையாடட்டும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணோம். Thank you.
சோ எல்லாம் கோழிக்கெல்லாம் பாய் சொல்லியாச்சு. இப்ப வந்து நம்ம கிளம்ப வேண்டியதுதான். நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போலான் இருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ நீ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, நன்றி, வணக்கம்.